நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் அரசு பள்ளி ஆசிரியர் சபரிமாலா மனு அளித்தார். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அரசு பள்ளி ஆசிரியரும் பெண் விடுதலை கட்சியின் நிறுவன தலைவருமான சபரிமாலா குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கும் கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களின் போது தனது அரசு பணியை துறந்த சபரிமாலா பெண் விடுதலை கட்சியை தொடங்கி சமூக செயல்பாட்டாளராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் இவர் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு மனு ஒன்றை அளித்துள்ளார். மேலும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு ஒன்றை அளித்தார். அதில் பிளஸ் டூ தேர்வில் 197 மார்க் கட் ஆஃப் எடுத்தும் நீட் தேர்வில் மதிப்பெண் குறைவு காரணமாக கடந்த 2017 ஆண்டு அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டார். அதேபோல் இதுவரை 18 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உள்ளிட்ட பல பாடப்பிரிவுகளை வைத்துக் கொண்டு நீட் தேர்வு என்ற ஒற்றை தேர்வு முறையை வைத்திருப்பது மாணவர்கள் மீதான கொலை முயற்சி. இதுபோன்ற தேர்வுகள் மாணவர்களை மன நோயாளிகளாக்கி வருகிறது. எனவே லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்க இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன லீடு தான். மறுபடியும் இந்த ஆண்டும் நீட் எக்ஸாம் வைக்க தான் போறாங்கன்ற பட்சத்தில் இந்தியா முழுமைக்கும் மாணவர்களை ஒன்று திரட்டி ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். அதுதான் பெரிய வேதனை, பெரிய வேதனை. நானெல்லாம் உங்களை போலதான் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீட் ரத்து செய்யப்பட்டுரும் அப்படின்ட்டு. ஆனால் தேதி, நீட்டுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட போது ஏற்பட்ட பதட்டம் இருக்குல்ல, தாய் வீட்டிலிருந்து வந்த பதட்டம் போல அதை உணர முடிஞ்சிச்சு. இப்பையும் நம்புகிறோம் ஏதாவது ஒரு சட்ட திருத்தங்களை செய்து அடுத்த ஆண்டு நீட்டை ரத்து செய்வதற்கான அவகாசம் கிடைக்கும் அப்படின்னு இப்பையும் நம்புகிறோம். ஏன்னா குறைந்த அவகாசம் தான் இருந்துச்சு, அதனால் செய்ய முடியலங்கிற செய்திகள் எல்லாம் வரும்போது அடுத்த ஆண்டாவது நீட்டை இவர்கள் ரத்து செய்து விடுவார்களாங்கிற ஒரு பெரும் ஏக்கத்தோடு தான் அணுக வேண்டியிருக்கு.